அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த ரேஷனோட தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷனோட தேர்வு முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து இது வந்து இது வரைக்கும் ஒரு 13-14 மார்க் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில மார்க்ஸ் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இது வரைக்கும் ஒரு 14 மார்க் அப்டேட் பண்ணியிருக்காங்களே ஸோ இந்த ரிசல்ட் அதை தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 டேஸாக ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது, எதனால் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரிசல்ட் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. என்ன ப்ராசஸிங் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது, எதனால் ரிசல்ட் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஒரு 2 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து கேட்டு இருக்கலாம், அது ரிசல்ட் வந்து எப்போ வரும் எல்லாருமே வந்து கேட்டு இருக்கும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பொறுத்தளவுக்கு வந்து அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் ஒரு 2 மார்க் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. யாராருக்கெல்லாம் அப்டேட் ஆகிறது வந்து வாய்ப்பில் இருக்குது அப்படின்னா இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து இது வரைக்கும் ஒரு 14 மார்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி ஸோ ஆல்ரெடி இந்த ரேஷன் கடையிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சேல்ஸ்மேன் பேக்கில் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து பதவி உயரமான வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் தான் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ எழுக்குனே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸை வந்து இப்போ வந்து அதில் ஒரு 10 இயராக கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து பதவி உரிமை வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அரசு ரூல்ஸ் படி அவங்களுக்கு வந்து பதவி உரிமை வந்து கொடுக்கணும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பதவி உரிமை வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாட்டுக்கு வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வேகன்சி ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இதனால் தான் வந்து நிறுத்தி வச்சுறதுக்கான காரணமாக இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் இதுக்குள்ளே அப்டேட் ஆகுதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை வந்து இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் 10th 12th வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. 10th 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க வந்து எப்படி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக பேஸ் பண்ணி உங்கள் கம்யூனிட்டிலேருந்து 1000 மார்க் எடுத்திருந்தாலே போதும் உங்கள் நேம் வந்து இதில் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு குடியிருக்க அனைவருக்குமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.